நம்மளுக்கு இந்த வீடியோவில் செட்டிக்குள்ளே டிராஃபிக்கில் எப்படி ஓட்டுறதுங்கிறத பார்க்க போகிறேன். இந்த ஏற்கனவே போட்ட வீடியோவில் கீரில் வந்து அவங்க சந்தேகம் இருக்கிறதா சொல்லியிருந்தீங்க. உங்களுக்கு எந்த சந்தேகம் வேணால் நான் இதில் தெளிவு பண்ணி இந்த வீடியோவில் கரெக்டாக உங்களுக்கு எல்லாமே கீர் எந்த கீர் எப்படி வருது என்னங்கிறத எல்லாமே தெளிவாக காட்டுறேன். அதே மாதிரி கிளச் வீடியோ கேட்டிருந்தீங்க, பெடல் வீடியோ இல்லை சார் பெடல் தெரியலைங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. பஸ்லையெல்லாம் கிளச் வீடியோ வைக்கிறது சிரமம் இருந்தாலும் உங்களுக்காக நான் கிளச் வீடியோ வச்சு எடுத்து சிட்டிக்குள்ளே எப்படி ஓட்டுறது அப்படிங்கிற உங்களுக்கு நான் இன்றைக்கி தெளிவாக அந்த வீடியோவில் காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கீர் ராடு கட்டையில் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 7 கீர் போட்டிருக்கோம். ரிவர்ஸு, ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, டாப்பு, டாப் அண்ட் டாப்பு. அப்போ அந்த அந்த 7 கீர் வண்டிக்குள்ளே இந்த மண்டை வந்து அந்த கீருக்குள்ளே நம்ம இதில் வந்து உடஞ்சிருச்சு. அதனால் இது மாற்றினா, இது மாற்றும் போது என்னென்னா அந்த வண்டிக்குள்ளே அது கிடைக்கல, இதுதான் கிடைச்சிது. அதுக்காக வேண்டி நம்ம இதை வாங்கி போட்டிருக்கோம். அதனால் நீங்கள் இதில் இருக்கிற கீர்பாஸில் இருக்க வண்டி இருக்குதுன்னு நினைக்க வேண்டாம். இது வந்து லேட்டஸ்ட் வண்டிக்குள்ளது. அது நமக்கு இந்த இதோட இது கழட்டி எடுத்துக்கலாம், இது கட்டாயிருச்சு இதோட. அதுக்காக வேண்டி நம்ம இந்த கட்டையை வாங்கி போட்டிருக்கோமே தவிர கீரெலாம் மொத்தமே 6 கீர் தான் அந்த வண்டியில் இருக்குது. இப்போ பாருங்கள், இது நூற்று பார்த்தீங்களா, இது நூற்று லேசாக ஒரிஞ்சு சொல்லி அப்படி எடுத்திங்கன்னா ஃபஸ்ட்டு, அப்படி நூற்று பண்ணி லேசாக ஒரிஞ்சு விட்டு அப்படின்னா செகண்டு, இது அப்படியே நூற்று, அப்படியே தேர்டு, திருப்பி நூற்று பண்ணினீங்க இங்கே சென்டருக்கு வந்துடும். அப்படி இழுத்து இந்த பக்கம் போட்டிங்கன்னா ஃபோர்த்து, அப்படி இழுத்து கொஞ்சம் இப்படி இந்த பக்கமாக வந்து அப்படி எடுத்திங்கன்னா டாப்பு. அவ்வளோதான். பாருங்கள், நூற்று பண்ணிவிட்டு ஃபுல்லாக இப்படி தள்ளி அப்படி போட்டிங்கன்னா இது ரிவர்ஸ். மொத்தம் 6 கீர் தான் இந்த வண்டிக்கு உள்ளது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கிளச்சை அப்படி ஃபுல்லாக முடிச்சுட்டு அப்படி லைட்டாக ஒன்று ஃபஸ்ட் கீர் போட்டான். இப்போ ஒரு மேட்டில் நிற்கினா அந்த இப்படி கால் வச்சுக்கோங்க, பார்த்தீங்களா? பேசாதா எக்ஸட்ரு இப்படி போகும்போது கால் இப்படி வரணும், பார்த்தீங்களா? எக்ஸட்ரு இப்படி கால் போகும்போது கிளச்சு இப்படி கால் எடுக்கணும், பார்த்தீங்களா? கிளச்சு இப்படி தான் எடுக்கணும். கிளச்சு இருந்து கால் தெளிவாக பார்த்துக்குங்க. இப்போ நம்ம வண்டி மூவ் பண்ணும்போது இப்படி மூச்சிட்டோம்னா ஒரு மேட்டில் நின்னாலுமே நமக்கு இந்த மாதிரி மூவிங்கு நல்லா கிடைக்கும், பயப்பட தேவையில்லை. இப்போ லேசாக எக்ஸட்ரு கொடுக்குறான், கிளச்சிருந்து விடுறான், பார்த்தீங்களா? அப்படியே கால் எடுத்துக்கலாம். போது பார்த்தீங்களா, கிளச்சில் கால் வச்சுருக்கிறோமா? ஒரு ஆஃப் கிளச்சில் கொஞ்சம் இடைஞ்சா நாலு வரைக்கும் ஒரு ஆஃப் கிளச்சில் அப்படியே அவ்வளோ பொறுமையாக போய்க்கலாம். போனோம்னா அப்படியே போகலாம். அப்புறம் கொஞ்சம் மூவாகி போயிடுச்சுனாட்டா அப்போ நம்ம கிளச்சிருந்து இப்படி கால் எடுத்துக்கலாம். எக்ஸாக்ட் மட்டும் கொடுத்தா போதும். அவ்வளோ அது வாட்டில் பொறுமையாக போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம மெயினில் திரும்பினா அப்படி லேசாக கிளச்சில் ஒரு ஆஃப் கிளச் கால் வச்சுட்டு அப்படியே ஸ்லோ பண்ணிட்டு அப்படி பிரேக் மூச்சுக்கலாம். லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டிருக்கான், இருந்தாலும் மெயினில் வண்டி வருதா அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு அப்படி லைட்டாக பாருங்கள். எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன்னா கிளச்சு எப்படி போகிறோம் பாருங்கள். கிளச்சு வண்டி மூவ் ஆகுதா? அவ்வளோதான், அப்படியே வேகம் கொண்டு போகணும். வண்டி அது வரல, நாம் அப்படியே போயிடலாம். அவ்வளோதான். ஃபஸ்ட் கீரில் திருப்பிட்டான், கிளச்சை முதிச்சுட்டு நோட்ரு பண்ணி அப்படியே செகண்ட் மாற்றிட்டு அவ்வளோதான். இப்படி கிளச்சு வந்து கால் எடுத்துக்கலாம். கொஞ்சம் ரைட் சைடில் ஒட்டி போய்க்கலாம். சென்டரில் ரோடு வந்து பல்லான் வண்டி அதுக்கு வச்சுருக்குறாங்க. இப்போ நம்ம கிளச்சு பிரேக்கில் எதுலேயுமே கால் வைக்கல, இறக்கம். அதனால் அப்படியே கொஞ்சம் உங்களுக்கு கட் பண்ணி போகுது. ஸ்பீடு பிரேக்கருக்கு இப்படி பிரேக்கில் மட்டும் கால் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் சுலவாயிருச்சு. கிளச்சை முடிச்சுட்டு கியர் நோட்ரு பண்ணிட்டு அப்படியே செகண்ட் கியருக்கு போயிடலாம். அப்படியே லேஸ் எக்ஸட் கொடுத்து அப்படி கிளச்சை விடணும். அப்படி கிளச்சை விட்டோம்னா அப்படி போகுதா? செகண்டில் போயிடுமா? அப்படி எக்ஸட்லேருந்து கால் எடுத்துகிட்டு இப்படி கிளச்சை முடிச்சு நோட்ரு பண்ணிவிட்டு அப்படி அப்படியே தேர்ட் கியர் போட்டு கிளச்சுக்குன்னு கால் எடுத்துகிட்டு இப்படி எக்ஸட் கொடுக்குறோம். கிளச்சு வீடியோ நல்லா பாருங்கள், உங்களுக்கு தெரியும். சிட்டிக்குள்ளே போகிறான், கொஞ்சம் ஆரன் அடிச்சுக்கலாம். அப்படி பொறுமையாக போகணும், ஏன்னா வண்டியெல்லாம் வந்துட்டுருக்கு. டூ வீலரு லெஃப்ட்டு ரைட்டு சைடு மிரர் பார்த்தா தெரியுது பாருங்க உங்களுக்கு க்ளீனாக. 2 சைடு சைடு மிரர் பார்த்துக்கலாம் தெளிவாக. பார்த்துட்டு அப்படி பொறுமையாக ஒரு ஆஃப் கிளச்சு லேசாக கிளச்சில் கால் வச்சுக்கலாம். வண்டி வருது பாருங்கள், நம்ம பின்னு வைக்கலாம். அப்படி லேசாக மூவிங்கில் இருக்க கிளச்சு முடிச்சுட்டு 2வது கீருக்கு போயிட்டான். வண்டி வருது, அப்படியே பொறுமையாக போய்க்கலாம். இப்போ எக்ஸட்ரு மட்டும் கொடுத்தா போதும். அடுத்து கிளச்சை முடிச்சுட்டு எக்ஸ்ட்ராட்டு கால் எடுத்து அப்படி ஒன்று தேடிக்கிற போயிட்டு அப்புறம் லேசாக பாருங்கள். இப்படி லேசாக கிளச்சிருந்து கால் எடுத்திங்கன்னா மூவ் ஆகிக்கும். அது பாட்டு போய் எக்ஸ்ட்ரா கொடுத்தா போதும். லைட்டாக ஆரன் அடிச்சுட்டு இந்த மாதிரி போகணும். போகும்போது உங்களுக்கு ஆள் நடந்து போகிறாங்க, வண்டி வாய்ச்சி போகுது பாருங்கள். இடஞ்சா நின்றுருக்கு, இந்த பக்கம் பைக்கு வருது. இங்கே லைட்டாக ஒரு ஆரன் அடிச்சாங்க. ஒரு ஆரன் அடிச்சுட்டு லெஃப்ட் பாருங்கள், சைடில் அந்த வண்டி நிற்கிது. இந்த வண்டி நம்ம விலகி போகிறோம்னா சைடு முன் பார்வை வந்து லெஃப்ட்டு கரெக்ட் பண்ணி போகிறோம். பார்த்தீங்கன்னா சைடு முன்னால் பார்த்துங்க, உங்களுக்கு வரிசையாக வண்டி நிற்கி நம்ம நம்மட்டில் போயிட்டுருக்குறோம். அப்போ அந்த சர்ஜ்மெண்ட்டுங்கிற அந்த லெஃப்ட் சைடு மேலே பார்த்து நம்ம சைடு எடுத்து அப்படி போய்க்கலாம். ஸ்பீடு பிரேக் இருக்குது, டேஷ் அப்படி பிரேக்கில் கால் வச்சு அந்த கிளச் ஆஃப் பண்ணிக்கலாம். வண்டி நிற்கிது, கிளச் ஆஃப் பண்ணி அப்படியே ஃபஸ்ட் கியருக்கு போயிடலாம். வண்டி போகுது, வண்டியெல்லாம் போன விட்டு அப்படியே வண்டி மூவ் பண்ணிக்கலாம். பாருங்கள் வண்டி வந்துருக்கு, சிக்னல் வந்து விழுகலை நம்மளுக்கு, அதனால் நிற்கிறான். நம்ம கரெக்ட் பண்ணி டர்னிங்கு லெஃப்ட்டு ஏறி அப்படி ஃபுல்லாக ரைட் கட் பண்ணணும். பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் டூ வீலர்னால் லெஃப்ட் சைடு மேலே பார்க்கணும் நம்ம. அதான் லெஃப்ட்டு சர்ஜ்மெண்ட்டுங்கிறது ஒன்றும் இல்லை. பார்த்தீங்களா பெரியவர் வந்துட்டுருக்காரு, லெஃப்ட்டு பார்க்கணும் நம்ம, ரைட்டில் திரும்பணும். ரைட்டில் திரும்பினாலும் ரைட்டில் டூ வீலர் கார் வந்துட்டு தான் இருப்பாங்க. இடஞ்செல்லாம் இடம் பாருங்கள், இப்படி ஒரு கையில் ஒடிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கையில் ஒடிச்சு சைடு இங்கிட்டு வர லெஃப்ட் தான் திருப்பினேன். கொஞ்சம் லாங்காக வீல் பேஸ் அதிகம், பெரிய வண்டி கொஞ்சம் லெஃப்ட்டு லாங்காக போய் அதுக்கப்புறம் இப்படி திருப்பி வண்டி திரும்பிடுச்சு. அப்படியே ஸ்டடி பண்ணிக்கலாம். அப்படியே ஸ்டடி பண்ணும்போது லெஃப்ட் சைடு மில்லர் பார்க்கணும். டூ வீலர் வருது பாருங்கள், இந்த பக்கம் வண்டியை பஸ் எல்லாமே வந்துட்டு இருக்குது. நம்ம கரெக்ட் பண்ணி அப்படி போய்க்கலாம், அவ்வளோதான். அப்படி அப்படியே லெவலாக போனால் ஸ்பீட் பிரேக் அப்படி தாண்டும் போது விளாசம் பாருங்கள். இப்படி கிளச் ஆஃப் பண்ணிட்டு ஒரு நிமிஷம் பின்னாடி வண்டி நிற்குது. நம்ம பாட்டியில் எடுக்கிறான், ஃபஸ்ட்டு போட்டான், அப்படியே லேசாக அப்படி பாருங்க, சரிதா மூவ் பண்ணும்போது பாருங்கள் கிளச்சிருந்து இப்படி லேசாக கால் விட்டு எக்ஸ்ட்ரா இப்படி கொடுத்தோம்னா அப்படி போதா. அப்படியே எக்ஸ்ட்ராட்லேருந்து கால் எடுத்துகிட்டு கிளச்சை மூச்சுட்டு அப்படியே ரெண்டாவது கீர் கிளச் அப்படியே விடுறான், எக்ஸ்ட்ரா கொடுக்குறான். பாருங்கள் கிளச்சை அப்படியே நல்லா பாருங்கள், சரிதா அப்படியே கிளச்சை மூச்சு நோட்டு பண்ணிட்டு மூணாவது கீர் தேர்டு கீருக்கு வந்துட்டோம். மேடு டவுனுக்குள்ளே போயிட்டு ஒரு 6 நிமிஷம் ஆளு வருதாங்களா, வண்டி வைக்குதா. இப்போ அங்கே ஒரு லாரி நிற்கிது, அந்த பக்கம் ஆட்டோ வருது, கொஞ்சம் இடஞ்சலானடா. நம்ம எப்படி சர்ஜ்மெண்ட் பண்ணால் கண் பார்வையில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. அந்த வண்டி விழாகும் போது பாருங்கள் இடம் இருக்கா, கரெக்டாக வருதா. அப்போ அந்த பார்த்தா போதும், லெஃப்ட் பாருங்கள் அந்த லாரி நிற்கிது, அந்த சைடு விலை வந்துருச்சா, அவ்வளோதான். அப்படியே அந்த கண்ணாடி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம லெஃப்ட் வந்துக்கலாம். போகும்போது பாருங்கள் டூ வீலரு வண்டி எல்லாம் வரும், நம்ம பெரிய வண்டி கொஞ்சம் லெஃப்ட் ரைட்டு சைடு மேலே ரெண்டு பக்கம் பார்க்கணும். ஸ்பீடு பிரேக் இருக்குது, அப்போ எக்ஸ்ட்ராட்லேருந்து கால் எடுத்துகிட்டு லைட்டாக அப்படி கால் வச்சா போதும். அப்புறம் கிளச் அப்படி ஆஃப் பண்ணிட்டு அப்படியே தேர்ட்லேருந்து செகண்டுக்கு போயிடலாம். போயிட்டு லேஸ் அந்த ஸ்பீட் பிரேக் ஏறி ஏறணும்னா அப்படி மூவ் ஆனோன்னா கிளச்சிருந்து காலை எடுத்து எக்ஸ்ட்ரா கொடுத்தா போதும். திருப்பி கிளச்சை முடிச்சுட்டு அப்படி மூணாவது இருக்குது, அப்படியே எக்ஸ்ட்ரா கொடுத்தோம்னா போயிட்டுருக்குது. எக்ஸ்ட்ராட்லேருந்து காலை எடுத்துகிட்டு டக்குன்னு கிளச்சை முடிச்சுட்டு அப்படி இழுத்து நாலாவது கீர், அவ்வளோதான். வர்றா டூ வீலருக்கு அது இதெல்லாம் போயிட்டுருக்குது, வண்டி நிறையா வரும், ஒன்றும் பயமில்லை. பெரிய வண்டி சைடு மில்லர் மட்டும் ரெண்டு பக்கம் பார்த்துக்கணும், லெஃப்ட்டும் பார்க்கணும் ரைட்டும் பார்க்கணும். ஒரு நாலோட ஜங்ஷன் வண்டி நிற்குது, நான் பாருங்கள் கிளச்சை ஓரளவுக்கு ஆஃப் கிளச்சில் வர்றான். அப்படியே கிளச் ஃபுல்லாக முடிச்சுட்டு பிரேக் முடிச்சுட்டு வண்டி மூவிங்கில் கிளாஸாக அப்படியே செகண்ட் கியர் போட்டுக்கலாம். செகண்ட் கியர் போட்டு அப்படியே லேசாக மூவ் பண்ணி பிரேக்கில் கால் வச்சுக்கணும். லைட்டாக நகர்த்துனா வண்டி போப்போம், நம்ம வண்டி அப்படியே நகர்ந்து போயிட்டே இருக்குது. அந்த இடத்துல அந்த மாதிரி போய்க்கலாம். இல்லை அந்த டூ வீலரெலாம் நிற்கிது, டூ வீலரில் விட்டுட்டு போகிறோம்லாம் போய்க்கலாம். கொஞ்சம் நின்னோம்னா ஒரு செகண்ட் நின்னோம்னா அந்த வண்டிக்கெல்லாம் போயிடும். பார்த்தீங்களா அங்கே நம்ம போனாலும் அங்கே பஸ் நிற்கிது, போக முடியாது. அப்போ ஒரு செகண்ட் நின்னோம்னா வண்டி பாஸ் ஆகிரும். பாருங்கள் நம்ம குறுக்க போகிறாங்க, நம்ம தான் 4 பக்கம் நம்ம தான் பார்த்துக்கணும். ரெண்டு சைடு மில்லர் பார்க்கணும், லெஃப்ட் ரோடு ரைட் ரோடு நேராக போகிறதையும் பார்க்கணும். டூ வீலர் வருது பாருங்கள், எப்படியே மூவ் பண்ணும்போது கிளச்சிருந்து கால் எடுத்தா அப்படியே போகும். எக்ஸ்ட்ரா வந்து கால் எடுத்துகிட்டு செகண்டில் போகிறேன், அப்படி கிளச்சை முடிச்சோம்னா 100 அப்படி அடுத்து ஒரே கீர், அவ்வளோதான். ஒரு எழுப்பு எடுத்தோம்னா மூணாவது கீருக்கு வந்துடும். அப்படியே கிளச்சை மூச்சு எக்ஸ்ட்ரா வந்து கால் எடுத்துகிட்டு அப்படி கிளச்சை மூச்சு 100 அப்படி நம்ம சைடு இழுத்து அப்படி முன்னாடி தள்ளிங்கன்னா 4வது கீருக்கு வந்துடும். எக்ஸ்ட்ரா கொடுத்தோம்னா போவேன், அவ்வளோதான். கிளச்சிருந்து கால் எடுத்துக்கலாம். அந்த அம்மா குறுக்கு போகிறாங்க, கொஞ்சம் பிரேக்கில் மட்டும் கால் வச்சா சுலா வாய்க்கும். அப்படியே எக்ஸ்ட்ரா கொடுத்து போய்க்கலாம், கிளச்சில் கால் வைக்க வேண்டியதில்லை. வேறு போயிட்டுருக்குறேன். இப்போ கொஞ்சம் இடஞ்சலான இடம், கொஞ்சம் பார்த்து போய்க்கலாம். இந்த மாதிரி டவுனுக்கு போகும்போதெல்லாம் அப்படி லேசாக பிரேக்கில் கால் வச்சுட்டு அப்படியே மறுபடியும் எக்ஸ்ட்ரா கொடுத்தோன்னா போயிடும். தேவைப்பட்டா கிளச்சில் கால் வைக்கல, இல்லைன்னா அப்படியே கரெக்ட் பண்ணி போய்க்கலாம். நம்ம இந்த இடத்துல ரைட்டில் திரும்ப போகிறேன், பிரேக்கில் கால் வச்சுருக்கா, லெஃப்ட்டு லேசாக ஏறி போய்க்கலாம். லெஃப்ட்டு கொஞ்சம் அப்படி ஒட்டின மாதிரி போயிட்டு பாருங்கள் ரைட்டில் போனேன். இண்டிகேட்டர் போட்டிருக்கேன், ஃபஸ்ட் கியர் போட்டேன். பின்னாடி வண்டிகளாக வருது, அவங்களெல்லாம் போக சொல்லி வழி விட்டுருவான். ஏன்னா நம்ம ரைட்டில் திரும்பினேன். பாருங்கள் கீரில் போட்டிருக்கான், கிளச்சு வச்சுருக்கான், பிரேக்லையும் கால் வச்சுருக்கான். இந்த பின்னாடி வர்ற நம்ம ரைட்டில் திரும்புறதுனால பின்னாடி வர்ற வண்டியிலெல்லாம் கொஞ்சம் வழி விட்டுட்டு தான் திரும்பணும். அப்படி லேசாக மூவ் பண்ணிக்கலாம், வண்டி வராது போது. பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் போட்டிருக்கான், எப்படி மூவ் பண்ணுற பாருங்கள். அவ்வளோதான். அப்படி லேஸ் அப்படி இருந்துச்சுன்னா அப்படி போய்க்கலாம். ஆப்போசிட்டில் வண்டி வருது, அந்த ரெண்டு காரையும் ஆட்டோயும் விட்டுட்டு நம்ம அப்படியே ரைட்டில் திரும்பிக்கலாம். இந்த மாதிரி திரும்புகிற இடத்துல டர்ன் பண்ணுற இடத்துல பேக்கையும் பார்க்கணும், லெஃப்ட் சைடு முள்ளர். ஏன்னா நம்ம ரைட்டில் ஒரு அடி இழுத்தோன்னா பேக் ரெண்டு அடி தள்ளி போகும். வீல் பேஸ் அதிகம் இல்லை, பெரிய வண்டி பாருங்கள். இப்படி தான் கிளச்சு லைட்டாக அப்படி எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்கன்னா வண்டி மூவ் ஆகிக்கும். அவ்வளோதான் திருப்புறது. திரும்பிட்டுமா கொஞ்சம் பொறுமையாக வந்தோம்னா ஈஸியாக திருப்பிக்கலாம். அப்படியே திரும்பிட்டு இந்த கார் வருது, கொஞ்சம் வழி விட்டுலாம், இடைஞ்சலான ரோடு. அவ்வளோதான். அப்படியே உள்ளே வந்துட்டு இந்த ரோட்டில் செகண்ட் வீல் போயிட்டு இருக்குது. அப்படியே கிளச் எக்ஸ்ட்ரா கார் எடுக்கலாம், கிளச்சை நோட் பண்ணி அப்படியே அடுத்த கீருக்கு போயிடலாம். அப்படியே நேராக போனோம்னா ஸ்பீடு பிரேக்கு பாருங்கள். ஸ்பீடு பிரேக் அப்படி காலை வச்சா போதும், சுலவாகிடுச்சா. அதுக்கப்புறம் இப்படி கிளச்சை முடிச்சுட்டு கீரை நோட் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு கீரை குறைச்சிட்டு அவ்வளோதான். அப்படி ஏறி இறங்கிச்சின்னா அதை கரெக்டாக வந்து வேறு ஸ்பீடு பிரேக்கில் முட்டி நிற்கிற கூடக்கூடாது. அப்படியே அந்த மூவிலேயே நகர்த்தி கொண்டு கிளச்சில் சவுட்டு எக்ஸ்ட்ரா கொடுத்தோன்னா அதான் ஏறி இறங்கிக்கும். ஏதாவது ஒரு ஸ்பீட் பிரேக்கு அப்படி லைட்டாக பிரேக்கில் மட்டும் கால் வச்சோம்னா போதும், அது வாரில் ஏறி இறங்கிக்கும். கிளச்சில் கால் வைக்கணும், அழகாக போய்க்கலாம். அவ்வளோதான். ஏற்றி இறங்கிட்டா வண்டி வருது, இடைஞ்சலான இடா. வாரில் அப்படியே கரெக்ட் பண்ணி கொஞ்சம் அந்த வண்டியில் கேடா விட்டுட்டு நம்ம போய்கிட்டே இருக்கலாம். இதிலேருந்து நம்ம சின்ன சந்து ஒரு எட்டடி தான் இருக்குது, அதுக்குள்ளே உள்ள வண்டியை கொண்டு போக போகிறோம். எப்படி போகிறோம்ங்கிறத நீங்கள் பாருங்கள். அப்படி வருது, வண்டியை விட்டுட்டு பாருங்க, லைட்டாக அப்படி மூவ் பண்ணால் போதும். அப்படி போனோம்னா பாருங்கள் சந்து சின்ன சந்தாக இருக்குது. வண்டி வருது, அந்த வண்டி மாட்டோம். டூ வீலர் பாருங்கள், பாதையே அளவாக இருக்கும் பாதை. இதுக்குள்ளே நம்ம பஸ்ஸை கொண்டுட்டு போகிறதுனா சின்ன வேலையில் அழகாக போகலாம். அதில் பாருங்கள், இதுலேயும் பஸ் கீரில் அப்படி எதுவாக இறக்கி ஏற்றிக்கலாம். இந்த பக்கம் வீடு, இந்த பக்கம் வீடு, கம்பம். இவ்வளோ வரைய வண்டி நம்ம இதில் உள்ளே கொண்டுட்டு போகிறோம், போய்க்கலாம். ஈஸியாக போகலாம். ஒரு நேர் ரோடு தானே, அப்படியே லெவலாக அப்படி கரெக்ட் பண்ணி அப்படி நம்ம வாரில் பொசிஷனை பார்த்து போய்கிட்டே இருக்கலாம். கொஞ்சம் பொறுமை. நம்ம இப்போ வந்து ரெண்டாவது கியரில், செகண்ட் கியரில் தான் போகிறோம். அவ்வளோ ஒரு கார் இருக்குது, நம்ம சீனில் கொடுத்தோன்னா அந்த கார் அவங்க கொஞ்சம் ரிவர்ஸ் போயிட்டாங்க. பைக் இதெல்லாம் வருது பாருங்கள், எவ்வளோ இடைஞ்சலான இடத்துல எவ்வளோ ஈஸியாக போகுது பாருங்கள். ஜாலியாக போயிட்டுருக்குறோம். ஆனால் கொஞ்சம் ரிவர்ஸ் விடுங்கண்ணா, அவ்வளோதான் சொன்னால் கொஞ்சம் பேர் அவங்க ரிவர்ஸ் போயிட்டாங்க. நம்ம அப்படியே போய்க்கலாம். அடுத்து மெயின் ரோட்டில் ஏறுறோம். பார்த்தீங்களா எவ்வளோ இடஞ்சா, நேராக போய் கட் பண்ணணும். உடனே ஷார்ட் முடி கட் பண்ணிங்கன்னா பேக்கில் வந்து அங்கே செவத்தில் பிடிச்சிரும், இங்கே ரைட் சைட்லேயும் பிடிச்சிரும். அப்படி அந்த இடத்த தாண்டிடணும். இப்போ அந்த இடத்துக்கிட்ட நம்ம ரைட்டில் கட் பண்ண போகிறோம். அப்படியே ரைட்லேயே அப்படியே ரைட் சைடு மேலே பார்க்கணும், லெஃப்ட் சைடு மேலேயும் பார்க்கணும். அப்படியே பொறுமையாக வந்தோம்னா வண்டியை திருப்பிட்டான். அவ்வளோதான். அப்படி வண்டி திருப்பிட்டு ஸ்டேரிங்கை ஸ்டடி பண்ணிக்கலாம். இந்த ரோட்டில் வந்தோம்னா ஸ்டேரிங் ஸ்டடி பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா வந்து காலை எடுத்துட்டு கிளச்சை மூச்சுட்டு அப்படியே நோட்டு அடுத்து தேடிக்கீர். டூ வீலர் சைடில் வர்றாரு, போக சொல்லிடுவேன். அப்படியே கிளச்சை வந்து காலை எடுத்து எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்கலாம், மாட்டு போயிட்டுருக்கலாம். அப்படியே எக்ஸ்ட்ரா வந்து காலை எடுத்துகிட்டு கிளச்சை மூச்சுட்டு அப்படி நோட்டு நம்ம சைடில் அப்படி இழுத்து அப்படி ஃபோர்த்து நாலாவது கீர். அப்படியே கிளச்சில் வந்து காலை எடுத்து எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்கன்னா போகும். கிளச்சி வீடியோ நல்லா பாருங்கள். முன்னாடி ஸ்பீட் பிரேக் வருது, ஒரு வண்டி சைடு எடுக்குது, சைடை கொடுத்துடலாம். பற்றிலா ஸ்பீட் பிரேக் இங்கே போகிற வரைக்கும் அப்படி கால் வச்சுட்டு அப்படி லைட்டாக கிளச்சில் கால் வச்சு அவ்வளோதான். மூவிங்களுக்குனால அப்படியே செகண்ட் கியர் போட்டு அப்படியே லேசாக மூவ் பண்ணோம்னா ஸ்பீட் பிரேக் ஏறி இறங்கிக்கும். அவ்வளோ ஏறி இறங்கிடுச்சு. இந்த சின்ன வண்டிகள்லாம் வந்துன்னா கொஞ்சம் விட்டுலாம், போங்க போங்க வழி விட்டா அவன் போய்க்குவாங்க. அடுத்து அப்படியே கிளச்சை மூச்சுட்டு நோட்ரு, அதுக்கடுத்து மூணாவது தேர்ட் கியர். அவ்வளோதான். கிளச்சில் கீர் மாற்றணும்னா அப்படியே கிளச்சில் கால் வைக்கக்கூடாது. பெரிய வண்டி பிளேயருக்கு கிளச்சில் அப்படியே சேக் பண்ணிட்டே வந்தோம்னா உங்களுக்கு டீசல் மேலேஜ் வருது. கிளச் பிளேட்டுன்னு சீக்கிரம் தேரும், சீக்கிரமாக தேஞ்சு வந்துடும் கிளச் பிளேட்டு. பாருங்கள் டிராஃபிக் எப்படி இருக்குது பாருங்கள். இங்கே தான் கணிக்கிறது என்ன இருக்குது, லெஃப்ட் வண்டி நிற்குது, இந்த பக்கம் அளவாக இருக்குது ரோடு. நம்ம தேர்டு கீர், அதாவது மூணாவது கீர், தேர்டு கீரில் போயிட்டுருக்குறோம். ஆட்டோ நிற்குது, வண்டி போகுமான்னு பாருங்கள், போகாது. அப்போ நம்ம கொஞ்சம் ஸ்லோ பண்ணி தான் போகணும். ஸ்லோ பண்ணி ஆட்டோக்காரரை வழி விட்டு தான் போகணும். நோட்டு பண்ணிவிட்டு அடிப்போம். ஃபஸ்ட்டு போட்டான், ஆட்டோ வழி வந்துடுச்சு. பாருங்கள் வண்டிக்கு அளவாக இருக்குது. லெஃப்ட் சைடு முன்னாடி அந்த இடத்துல கவனமாக பார்க்கணும். பத்தில் அந்த வண்டிக்கு நமக்கு ரெண்டு அடி கேப் இருக்குது. இந்த முன்னாடி ஒரு ஆட்டோ நின்றுட்டுருக்கு, ரைட் சைட்லி இடம்ல. இது பார்த்தீங்கன்னா அளவாக இருக்கா, இந்த இடத்துல அப்படியே ஆட்டோ எடுக்கவே வேண்டாம், பஸ் போகும் பாருங்கள். பார்த்தீங்களா ரைட் சைடில் அரை அடி இருக்குது, லெஃப்ட் அரை அடி இருக்குது. அந்த ஆட்டோவை தாண்டுற வரைக்கும் நம்ம சைடு முன்னாடி கவனமாக பார்க்கணும். பார்த்தீங்களா தாண்டியாச்சு, அவ்வளோதான். அளவாக நம்ம லெஃப்ட் சைடு முன்னாடி பார்த்தோம்னா லெஃப்ட் கிளீனாக நமக்கு வந்துடுது, நம்ம போயிட்டே இருக்கலாம். இது வந்து நாலு ரோடு, வண்டி நிற்குது. அப்படியே கலச்சுட்டு செகண்ட் கியர் வந்துட்டான். ஒரு பக்கம் நாலு ரோடு ரெண்டு பக்கம் வண்டி வந்துருக்கு, இந்த பக்கம் வருது அந்த பக்கம் வருது. பாருங்கள் இடஞ்சலாக வண்டியில் போகிற நிறுத்திருப்பாங்க. ரெண்டாவது கியரில் போயிட்டுருக்கான் டூ வீலரு, இடஞ்சலாக தான் இருக்கு. அப்படியே பொறுமையாக கரெக்ட் பண்ணி போய்க்கலாம். அப்படியே எக்ஸ்ட்ரா கால் எடுத்துகிட்டு கிளச்சை மூச்சுட்டு தேர்ட் கியருக்கு போயிடலாம். பார்த்தீங்களா? அவ்வளோதான். சிங்கிள் கிளச்சா இது, டபுள் கிளச்செல்லாம் இல்லை, சிங்கிள் கிளச்சு தான். நம்ம பொறுமையாக இருக்கிறதுனால ரெண்டு கிளச்சு மூச்சு இருக்கிற மாதிரி உங்களுக்கு டபுள் கிளச்சு மாதிரி தெரியும். சிங்கிள் கிளச்சு வண்டி தான். பாருங்கள் இருந்தாலும் அழகாக போயிட்டு பொறுமையாக போனோம்னா போதும். பாருங்கள் இப்போ நம்ம தேர்ட் கியரில் போகிறேன். எக்ஸ்ட்ராலேருந்து கால் எடுத்துகிட்டு அப்படி நோட்ரு, அப்படி நம்ம சைடில் எடுத்து அப்படி ஃபோர்த்து நாலாவது கியர். அவ்வளோதான். ரெண்டு பக்கம் வண்டி இருக்குன்னா சைடு மிரர் ரெண்டு பக்கம் பார்த்துக்கிட்டே இருக்கணும். முன்னாடி ரோடு இருக்கா, சரி ரைட்டு வண்டி எதாவது வருதா, மெயினாக அதை பார்க்கணும். பாருங்கள் டூ வீலரு சைக்கிள் எல்லாம் போயிட்டுருக்கு. பாருங்கள் சைக்கிள் கார் வராரு, அங்கிட்டு கார் வருது. சைக்கிள் கார் எதையுமே கண்டுக்க மாட்டார். லெஃப்ட் 5 அடி இடம் இருக்குது, அப்போ ரைட்டில் வந்துட்டு இருக்காரு. இந்த பக்கம் காரு. அவ்வளோதான். அப்படி பொறுமையாக போய்க்கலாம். சிட்டியில் போகும்போது கொஞ்சம் ஏதாவது சுலபம் பண்ணோம்னா ஒரு கொஞ்சம் அட்வான்ஸாக கிளச்சில் கால் வச்சுக்கலாம். காரு இந்த பக்கம் ஆட்டோ இடஞ்சில் அப்படியே ஒரு கீரை குறைச்சிட்டு அப்படியே போயிட்டே இருக்கலாம். தேடி கீருக்கு வந்துட்டோம். பாருங்கள் அப்படியே எவ்வளோ கரெக்ட் பண்ணி போனோம்னா எந்த இடமா இருந்தாலும் நம்ம மாட்டு போயிக்கலாம். வண்டி வாசி எல்லாம் இருக்குது. மார்க்கெட்டுங்கிற போது உங்களுக்கு காய்கறி கடைங்க, மக்கள் கூட்டம் எல்லாமே இருக்கும். டூ வீலரு ஆட்டோ எல்லாம் நிற்கும். நம்ம அப்படியே போகலாம். கிளச்சிலே கால் வைக்கல. பாருங்கள் எக்ஸ்ட்ரா மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி போய்க்கலாம். இப்போ கொஞ்சம் வண்டி நின்று மூவ் பண்ணுறாங்க. நம்ம பிரேக்கில் கால் வச்சுட்டு சுலாக ஆகிடுச்சு. இப்போ கிளச்சில் அப்படியே கலச்சு அப்படியே செகண்ட் கியருக்கு போயிடலாம். தேர்ட் கியரில் வந்தான், செகண்ட் கியருக்கு போயிட்டான். அவர் நடந்து போகிறாரு, இடஞ்சலாக இருக்குது. இந்த இடத்துல என்ன ஒரு ஆஃப் கிளச்சில் வச்சுக்கணும். டக்குன்னு முன்னாடி வரவங்க குறுக்க வந்துட்டாங்க நின்றுட்டாங்க நேட்டாக நம்ம வண்டி நிப்பாட்டினா ஒரு ஆஃப் கிளச்சில் அப்படியே மூவ் பண்ணிக்கலாம். அவர் குறுக்க வர்றாரு, வண்டி வருது இடஞ்சல் தெரிஞ்சே வர்றவங்க நம்ம தான் கொஞ்சம் பார்த்து போய்க்கணும். பாருங்கள் இந்த மாதிரி இடத்துலலாம் ரைட் சைட்லேயே வண்டி, லெஃப்ட்டில் பாருங்கள் 2 இன்ச்சு தான் கேப் இருக்குது. சந்தில் அழகாக பொறுமையாக போகணும். பொறுமையாக போனால் நான் மாட்டில் போய்க்கலாம். நம்ம இதில் லெஃப்ட்டு போனேன், லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டிருக்கேன். அவ்வளோதான். கிளச்சில் ஒரு ஆஃப் கிளச் அப்படின்னா வேறு கிளச்சி இந்த கால் எடுத்துக்கிட்டான். அப்படியே போகிறோமா லெஃப்ட்டு, இந்த அந்த வண்டி போக விட்டு திரும்பணும். அப்படியே கரெக்ட் பண்ணால் அந்த வண்டி அங்கே நிறுத்திடுவாங்க. இடம் பத்தாது. நம்ம கொஞ்சம் ரைட்டில் ஏறி தான் போகணும். கொஞ்சம் ரைட்டில் போய் அதுக்கப்புறம் லெஃப்ட் சைட் பார்க்கணும். லெஃப்ட் பார்க்கணும். நம்ம அந்த வண்டி சைடு எடுத்து போகிறான். நிற்கிற வண்டியை வேலைக்கு போகும்போது லெஃப்ட் நல்லா பார்த்துக்கணும், ரைட்லேயும் பார்த்துக்கணும். அவ்வளோதான். பாருங்கள் திரும்பி வந்துட்டான். இப்போ கிளச்சை மூச்சுட்டு நோட்ரு அப்படியே தேர்ட் கியர் எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன். வண்டி போயிட்டுருக்குது. கொஞ்சம் ரோடு ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்குது. எக்ஸ்ட்ரா கொடுக்குறான். எக்ஸ்ட்ராலேருந்து கால் எடுத்துகிட்டு எடுத்தாச்சு. அப்படியே கிளச்சை மூச்சு அப்படி நோட்ரு அப்படி நம்ம பக்கத்து ஃபோர்த்து கியர், அதாவது 4வது கியர் ஃபோர்த் கியருக்கு வந்துட்டான். இனி அடுத்து இன்னும் ஒரு கியர் தான் இருக்குது, 5வது கியர் போட்டோம்னா நமக்கு ரன்னிங்கு முன்னாடி ஃப்ரெண்டில் மூவ் ஆகிறது 5 கியர். சின்ன மேடு வேணா டவுனுக்கு சும்மா லைட்டாக தான் இருக்குது. அப்படியே போய்க்க எக்ஸ்ட்ரா கொடுக்கும்போது இப்போ எக்ஸ்ட்ரா வந்து கால் எடுக்கிறேன். கிளச்சை முடிச்சுட்டு ஒரே எழுப்பு சிங்கிள் கிளச் தான். அப்படியே 4வது இருந்து 5வது கியர், அதாவது 4th இருந்து டாப்பு போயிட்டுருக்குறேன். இப்போ முன்னாடி வண்டி போது கொஞ்சம் ரோடு ஃப்ரீயாக இருக்குது. இப்போ போயிட்டுருக்குன்னா இப்போ இந்த இடத்துலேருந்து நம்ம எக்ஸ்ட்ராலேருந்து கால் எடுத்துக்கிறோம். ஏன்னா நம்ம அந்த ஸ்பீடுக்கு அந்த வண்டியை தள்ளியே ஓரளவுக்கு போகும். முன்னாடி ஸ்பீட் பிரேக்கர்னால நம்ம கிளச்சு பிரேக் எக்ஸ்ட்ரா எதுலேயுமே கால் வைக்கல. இப்போ அந்த லேசாக டவுன் மாதிரி இருக்கனால அதனால் வண்டி போகுது. முன்னாடி ஸ்பீட் பிரேக் இருக்குது. நம்ம பிரேக்கில் மட்டும் லைட்டாக காலை வச்சுருக்கோம். வண்டி நல்லா சுலாவாயிருச்சு. இப்போ கிளச்சில் கால் வச்சுக்கலாம். அப்படியே நோட்ரு டாப்லேருந்து நோட்ரு பண்ணிவிட்டு அப்படியே செகண்ட் கியர்லேயே மூவ் பண்ணிக்கலாம். ஸ்பீட் பிரேக் அப்படியே வண்டி மூவிங் இருக்கனால செகண்ட் கியர். அவ்வளோதான். ஏற்றி இறக்காச்சு. இந்த பக்கம் லெஃப்ட்டில் ரைட்டில் வண்டி வருதான் நல்லா கவனமாக பார்க்கணும். ரவுண்டானா பார்த்துட்டு அப்படியே கிளச்சை முடிச்சுட்டு தேர்ட் கியருக்கு போயிடுறான். கமாண்டில் கேட்டிருந்தீங்க இது சிங்கிள் கிளச்ச வண்டியா டபுள் கிளச்ச வண்டியான்னு. நல்லா கிளச்ச பாருங்கள் சிங்கிள் கிளச் தான். இப்போ தேர்ட் கியரில் போகிறேன். போகிறதுக்கு பாருங்கள் ஒரே கிளச் தான். கிளச்சை மூச்சுட்டு அப்படி இழுத்து அப்படியே அவ்வளோதான். தேர்ட் கியர்லேருந்து போகிறதுக்கு இருக்க வந்துட்டான். சிங்கிள் கிளச்சுனா இப்படி கிளச்சை மூச்சுட்டு ஒரே இதுதான் சிங்கிள் கிளச்சு. அதே டபுள் கிளச் வண்டின்னு பார்த்தீங்கன்னா இப்படி முதிச்சுட்டு நோட்ரு கொண்டு கிளச்சை விட்டுட்டு மறுபடியும் முதிச்சு அதுக்கப்புறம் இப்படி கீர். இதுதான் டபுள் கிளச்சுங்கிறது. நம்ம வண்டி வந்து சிங்கிள் கிளச் வண்டி தான். போகிறேன் ஃபோர்த் கியரில் போயிட்டு இருக்குது. கிளச்சை முதிக்கிறேன் ஒரே எழுப்பு. அவ்வளோதான் சிங்கிள் கிளச். கிளச் வந்து கால் எடுத்தாச்சு, எக்ஸ்ட்ரா கொடுத்தாச்சு, வண்டி பக்கம் போயிட்டு இருக்குது. சடன் பிக்கப் வண்டி அது. லைட்டாக சின்ன மேடு தான். அப்படியே டாப் கியரில் போயிட்டே இருக்கிறான். முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீட் பிரேக் இருக்குது. நம்ம எக்ஸ்ட்ரா வந்து கால் எடுத்துடுறான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தை வந்து நான் கீழே கொடுக்குறேன், நீங்கள் அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு சந்தேகங்கள் போகிறது எதாக இருந்தாலும் நீங்கள் அதுலேயும் சொல்லலாம். ஓகே, பாய்.